ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, மை வித் ஆட்ஸை பற்றி நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அது என்ன தான் ப்ரோ ப்ராப்ளம், இது யூஸ் பண்ணலாமா வேணாமா? இல்லை இல்லை, ஆல்ரெடி நாங்கள் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது தௌசண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களை பற்றி சொல்கிறேன். அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருன்னா கொஷின் கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் இந்த வீடியோவில் வந்து கிடைக்கும். அதனால் வீடியோ வந்து எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணாதுங்க, அப்படியே பாருங்கள். அண்டு இதை பற்றி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஒரு மை வித் ஆட்ஸ் யூஸராக இல்லாமல் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். என்ன வந்து உங்கள் ப்ராப்ளம்ன்றது உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம மணி ஏர்னிங் கண்டென்ட்ஸ்லாம் நம்ம இது மாதிரி போட்டுருந்தோம். இப்போ வந்து மணி ஏர்னிங் கண்டென்ட்ஸ் போடாமல் இப்போ ஜாப்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வந்து மாறி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மணி வித் ஆட்ஸ் அண்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பண்ணி அதில் நிறைய வந்து எதுலாம் வந்து இன்சூரன்ஸ் சொன்னதை வச்சு தான் நம்ம வந்து பண்ணோம். பட் அதில் நிறையவே வந்து ஸ்கேம்ஸாக இருக்குது. அதில் வந்து இது மை வித் ஆட்ஸ் ஸ்கேமா இல்லையான்றதை பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். சரி வாங்க, ஃபஸ்ட் மை வித் ஆட்ஸ் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். மை வித் ஆட்ஸில் இதில் என்ன பண்ணால் வந்து காசு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு ஒரு பிளான், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் மெம்பராக ஜாயின் பண்ணி அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருந்த மாதிரி பிஎம்மு, அப்புறமா வந்து ஜிஎம்மு, அப்புறமா வந்து சில்வர் மெம்பர், கோல்டு மெம்பர்ஷிப்பு அண்டு க்ரோன் மெம்பர்ஷிப் வரைக்கும் அந்த மாதிரி நாலு பேக்கேஜாக வச்சுருக்காங்க. அது லாஸ்ட் பேக்கேஜ் பார்த்தா 1,20,000 அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பிளான்லாம் நீங்கள் யூஸ் இது பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து சம்மியர்னிங்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம்மாக ஜாயின் பண்ண பேசிங் மெம்பராக ஜாயின் பண்ணுற மூலிமா உங்களுக்கு வந்து 7 ரூபா கிடைக்கும். அதாவது ஓஎம்மாக ஜாயின் பண்ண 5 ரூபா, அதுக்கப்புறம் 7 ரூபா, நெக்ஸ்ட்டு 12, அதுக்கப்புறம் 120, அப்படியே வந்து அது டபுளாக வந்து 240, அப்புறம் 480, இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஒரு பிளானுக்கு வந்து ஒரு இது வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி தராங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு கேப்ஷன் என்ட்ரி பண்ணுறது மூலிமா அவங்க வந்து தந்துட்டுருக்காங்க. இதில் வந்து நிறையவே வந்து இப்போ வந்து சம் டேஸாக வந்து ஒரு கேஸ் வந்து ஒருத்தர் வந்து போட்டிருந்தாங்க. அது மூலிமா வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டு நடந்து, அதாவது போராட்டம் வந்து நடந்துருந்தது. அதையும் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் என்ன வந்து போராட்டம் நடந்துச்சுன்னு. சரி ப்ரோ, இந்த மாதிரிலாம் நடக்குது, இப்போ வந்து நாங்கள் வந்து காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா, இது வந்து ஒரு ஸ்கேமா என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓவரால் ஒரு ஒரு இவங்க வந்து சொல்லிது பார்த்தீங்கன்னா ஒரு 60 லட்சம் பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கறாங்க. அதில் ஒரு 50 லட்சம் பேராவது எப்படியும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பர்சனாக தான் இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு பர்சனாக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் நியர்பை ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கலாம், நிறைய பேர் பெரிய அமௌண்ட் போட்டு யூஸ் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. இது இன்னும் இந்தியா லெவலில் அவங்க வந்து இப்போது தெலுங்கு அந்த மாதிரிலாம் நிறைய வந்து இவங்க லாங்குவேஜ்லாம் டெவலப் பண்ணிட்டு போகிறது பார்த்தா இந்தியா லெவலில் வந்து இப்போது வந்து பிடிச்சிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு. இது வந்து எந்த மாதிரி போய் முடியும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி யாரா பல்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னு இதுக்கப்புறமா வெயிட் பண்ணிவிட்டு இல்லை கையில் காசு வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் போட்டு 10 மந்த் நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குறதுன்றதுக்குள்ளே அது வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ எல்லா இன்சூரன்ஸுமே பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது யூடியூபர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு கேஸுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. இன்னும் ஐடி ரைட்ஸு அப்படின்னு என்ன போச்சுன்னா எப்படின்னு ஆகும் தெரியாது. அப்படி யாருனா இந்த 360 பேக்கேஜ் யூஸ் பண்ணிட்டுருக்கவங்க ப்ராப்ளம் இல்லை, அவங்களுக்கு வந்து இந்த 7 ரூபா வந்துட்டுருக்குதான் வந்துட்டுருக்கோம். அண்ட் நீங்களும் வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டதுன்னு கணக்கு எடுத்துக்க மாட்டீங்க, அதனால் வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த காசையும் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கும் அந்த டைம், அதாவது 1 மந்த்லேயும் வந்து வந்துடுது காசு இல்லாமல், அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அதே பெரிய அமௌண்ட் போடுறவங்க இதுக்கப்புறம் போடாதீங்க. அண்டு நிறைய பேர் ரெஃபர் பண்ணிட்டுருவீங்க, அதையும் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிங்க. ஏன்னா கம்பெனி என்ன ஆகும், டவுன் ஆகுமா என்னாலும் யாருக்குமே தெரியாது. ஆல்ரெடி யூஸ் பண்ண யூசர்ஸ் கிட்ட நான் கேட்டிருந்தா பெரிய பெரிய பேக்கேஜ் போடுவாங்கன்னு கேட்டேன், அவங்களுமே கொஞ்சம் டல்லான இதுவாக தான் சொல்லிட்டுருக்கேன் ஆன்சர்ஸை. அதனால் யாருமே வந்து இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா பண்ணாதீங்க. ஓகே, இது தான் நான் சொல்கிறதுக்கு வந்தேன். ஆல்ரெடி நீங்கள் வேறு ஷார்ட்ஸ் பார்த்து வந்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு கொஞ்சம் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது என்னன்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும். அண்ட் என்ன மாதிரி யூஸ் பண்ணுற, அதாவது நானுமே நிறைய வித்ரா எடுத்துகிட்டேன், அதனால் எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து எதுவுமே பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா வந்து இதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வேணான்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா இப்போ வந்து இது ஒரு எம்எல்எம் ஆப்பா இல்லை ஒரு என்ன ஆப்னு சொல்லிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா A2D இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, A2D மதன் கோரி அண்டு பெரிய பெரிய நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் எல்லாமே பேசியிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க வீடியோ யாருனா ஒருத்தராக பார்த்துருப்பேன், வீடியோ பார்க்குற யாருனா ஒருத்தர் யாருனா ஒருத்தர் வீடியோ வந்து பார்த்துருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணும்னா அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். அதில் ஃபுல் டீட்டெயில்ஸாக, அதாவது இவங்களோட ஹிஸ்ட்ரி எப்படி எந்த சேனலுக்கு முன்னாடி நடத்தினாங்க, இது எப்படி வந்து டெவலப் ஆச்சு, அந்த ஃபுல் டீட்டெயில்ஸாக அவங்க வந்து வீடியோ போட்டிருக்காங்க. எனக்கு வந்து அந்த ஒரு சில டேட்டாஸ்லாம் கிடையாதுனால அந்த ஃபுல்லாக என்னால் போட முடியல. ஓகே, நெக்ஸ்ட் அவங்க சொன்ன வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இதுவெலாம் பண்ணுறாங்கன்னு வந்து புரியும். அதனால் இது ஒரு எம்எல்எம்மா என்னன்னு தெரியாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி வந்து நீங்கள் இதில் உங்கள் டேட்டாஸ் அதிகமாக எதுவும் கொடுக்கல, அதனால் வந்து ப்ராப்ளம் நீங்கள் அப்படி ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. இப்போ லாஸ்ட்டாக நான் வித்ரா கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துருங்க. அண்டு நீங்கள் இப்போ தான் போன மாதம் இல்லை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா என் ஃப்ரெண்டு கூட ஒரு சில பேர்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி.
அதை பார்த்துட்டு, அதாவது எங்களை எனக்கு பார்க்கும் போது என்னடா இப்படி இப்போ பண்ணிட்டீங்களான்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் யாருக்குமே அந்த மாதிரி தோணலை இதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்தியா ஸ்ட்ரெஸ்டட் ஆப்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டுருந்தாங்க, ஆனால் யாருமே என்னோடய பேக் போன் வந்து பார்க்கவே இல்லை. அதாவது பின்னாடி என்ன இருக்குன்றது யோசிக்கல, இது எப்படி நடந்துட்டு இருக்குன்னு. இப்போ அவங்களாம் போடும்போது பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 2,00,000 கோடி சம்திங், அதாவது 2,50,00,000 அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு. அதாவது இவ்வளோ வந்து டிரான்சாக்ஷன் நடந்துட்டுருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே இதுவாக இருக்குது, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் யாருனா போடுற மாதிரி இருந்தால் பெரிய பேக்கேஜ் வேணாம். இந்த 360 பேக்கேஜ் யாருனா இப்போ சம் டேஸில் போட்டு வந்தீங்கன்னா அவங்க மட்டும் ஒரு 1 மந்த் 1.5 மந்த் யூஸ் பண்ணி அந்த அமௌண்ட் எடுத்துங்க. அப்படி யாருனா இந்த ஆன்லைனில் இந்த மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா கன்ஃபார்மாக வேணாம். நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறது அது மூலிமா, அதாவது உங்களோட ஒரு பெஸ்ட் சவ இது வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அதில் வந்து காசு வரும்ன்ற நம்பிக்கையில் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து தவிர்த்துங்க. இந்த மாதிரி கேப்சன் என்ட்ரி பண்ணுறது இந்த மாதிரி சம்திங் ஜாப்ஸ் வந்தால் வேணாம். உங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஆஃபீஸில் பண்ணுற மாதிரி இருந்தால் இதெல்லாம் பண்ணுங்கள் கேப்சன் என்ட்ரியை கூட. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.